ஹே கைஸ், இன்றைக்கி எப்படி பப்ஜி பிசியில் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பப்ஜி விளாட்றதுக்கு நிறைய எமுலேட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எமுலேட்டர்ஸ் நிறைய லேக் எடுக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு சொல்லலாம். அது யூஸ் பண்ணி விளாட போனது லேக் அவ்வளோ எடுக்காது எமுலேட்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி ஃபீனிக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி விளாட்றது அப்படின்றத ஃபஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் போச்சுன்னா ஆல்ரவுண்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் நான் டக்குன்னு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் பப்ஜி எப்படி இப்போ விளாட்றோம் அப்படின்னு பார்க்கலாம். க்ரோம் போயிட்டு அதில் போய் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் ஃபார் பிசி விண்டோஸ் 10 அடிச்சுக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டேட்டா அதில் போய் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னடா சைனீஸில் இருக்கேன் பயந்துக்காதீங்க, எல்லாம் இங்கிலீஷில் போய் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபீனிக்ஸ் ஓஎஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க, அந்த ஃபஸ்ட்டாக தெரியுதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும் ஃபஸ்ட்டாகவே, அது 634 MB மெகா டவுன்லோடுன்னு இருக்கும். கூகுள் டவுன்லோடில் மெகா டவுன்லோடு இருக்கும், அதில் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பட்டன். உள்ளே போனோன்னா அது ஒரு ட்ரைவ் ஃபைலாக இருக்கும். ஸோ ட்ரைவ் ஃபைலாக இருக்கும், அதில் போய் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு 634 MB இன்ஸ்டால் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ டவுன்லோட் பண்ண விரும்பல நான். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். ஃபீனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி தான் நம்ம இது லோகோலாம் பார்த்துக்கோங்க, வேறு எதாவது மாற்றிக்கிது டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நான் லிங்க்கு கொடுக்குறேன், சப்போஸ் வேறு எதாவது போய் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிது டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஃபீனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்படி தான் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என் டெஸ்க்டாப்பில் வந்துடுச்சு ஃபீனிக்ஸ் ஓஎஸ். ஷார்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் ஆகிடும். ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராசஸ் தான். எந்த ஆர்டிஸ்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்கும். எனக்கு டீல் பண்ணுறது தான் எனக்கு வசதியாக இருக்கும், ஸோ நான் டீ கொடுத்துக்கேன். அவங்களுக்கு எது வசதியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் எத்தனை ஜிபிக்குன்னு அப்படின்னு கேட்கும், அதாவது உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஆண்ட்ராய்டு தான் ஆப்பு, அது எத்தனை ஜிபிக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் 32 GB கொடுக்குறேன். எவ்வளோக்குள்ளே பெருசாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ 8 GBக்கே 2 to 5 minutes ஆகும். நான் 32 GB கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக 20 minutes கிட்ட ஆச்சு. ரொம்ப நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம், வெளியே போயிடாதீங்க. அப்புறம் ரீபூட் நவ் கேட்கும், ரீபூட் நவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க விண்டோஸ் ஷட் டவுன் ஆகிட்டு இப்போ ஃபீனிக்ஸ் ஓஎஸ்க்கு ஸ்விட்ச் இன் பண்ண போகுது. ஸோ அடுத்து ஃபீனிக்ஸ் ஓஎஸ்க்குள்ளே போகுது. இந்த மாதிரி ஒரு லோகோ போட்டு ஒரு லோட் ஆகிட்ருக்கோம். இதில் இப்போ 10 minutesஸாக அது ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே வெளியே ஷட் டவுன் விண்டோஸை ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. உங்கள் ஆப்பை ப்ராசஸ்க்கு டைம் கொடுங்க, ஒரு 10 minutes ஆகும். ஸோ அப்புறம் இப்படி தான் வரும். அதில் இங்கிலீஷ் மாற்றிக்கோங்க. அப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் தான், அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் பற்றி கேட்கும், கொடுத்துருவாங்க ஒய்ஃபை கனெக்ஷன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலர் இப்படி தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்குதா பார்க்க, அதில் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் நார்மல் ஃபோனில் எப்படி பப்ஜி போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ ப்ளே ஸ்டோரில் போய் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அவ்வளோதான். இப்போ எப்படி விண்டோஸ்குள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். ஷட் டவுன் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஷட் டவுன் பண்ணதும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸா இல்லை ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ஸானு. நீங்கள் விண்டோஸ்குள்ளே போகிறதுனால போகலாம், ஃபீனிக்ஸ் ஓஎஸ்குள்ளே போகிறதுனால போகலாம். இது இந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டா ஃபீனிக்ஸை விண்டோஸ் அன்இன்ஸ்டால் ஆகிடும், பயப்படாதீங்க, விண்டோஸ்குள்ளேயும் போய்க்கலாம். இப்போ பப்ஜி கேம் பிளே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இது டூப்ளிகேட்டில் நான் விளாண்டதை உங்களுக்கு ஒரிஜினலாக போட்டு காட்டியிருக்கேன், ஸோ நம்பலாம்.